Asaikilla gate, vangi kodi gate. Sachinu na bate, Janaki na bate, Sivaji na act, Jilla na le treat. Asaikilla gate, vangi kodi gate. Sachinu na bat, Janaki na pat, Sivaji na act, Jilla na le treat. Thank you.
வேற மாதிரி ட்ரீட் கொஞ்சம் ஃப்ரீயா வையிட்டு நல்லா நோண்டி கேட்டாலும் ஃபுல்லா சொல்ல மாட்டேன் மாம ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட் வேணா பாரு மைய போட்டு ட்ரீட்டு எப்பவுமே ஹாட் அசைக்குள்ள கேட்டு வாங்கி கொடு கேட்டு சச்சின் பாட்டு ஜானகின்னா பாட்டு சிவாஜின்னா ஆக்டு ஜில்லா நாளே ட்ரீட்டு உங்களுக்கு எத்தனை சகோதரம் இருக்காங்க? எனக்கு அஞ்சு பேர். அஞ்சு பேர். அவங்களோட பேர் சாந்தகுமார், சந்திரகுமார், சந்திராலா, கிருஷ்ணாலா. ஓகே, சரி. இதில் அனுப்பியிருந்தா யாராக இருக்கலாம் சகோதரங்களில்? தம்பியா? தம்பி. எந்த தம்பி? பிரான்ஸில் இருக்கு. பிரான்ஸில் இருக்க தம்பி. எதை வச்சு கொண்டு சொல்கிறீங்க? இங்கே இருக்க தம்பியும் அனுப்பியிருக்கலாம். அனுப்பியிருக்கலாம். ஓகே, சரி. உங்களுக்கு அவருமே அனுப்பியிருக்கலாம்.
உங்களுக்காக வந்த கிஃப்ட்களை பாப்போம் என்னென்ன வந்திருக்கேன்னு சொல்லி. சரி, உங்களுக்காக பர்த்டேக்கு ஸ்பெஷலாக மணி பொக்கே வந்திருக்குது, சரியா? இதில் எவ்வளோ வந்திருக்கலாம்? சரியாது எவ்வளோ வர்றது? கையாண்ட காசு கணக்கு இருக்கு, எவ்வளோ இருக்கலாம்? 2 லட்சம். 2 லட்சம் வந்திருக்கா? இல்லாட்டி அதோட குறைவாக வந்திருக்கா? தெரியாது. சரி, 2 லட்சமா இல்லாட்டி அதை விட குறைவாக வந்திருக்கா, இல்லாட்டி அதை விட கூட வந்திருக்கா? அதை விட கூடவா இருக்கு. கூடவா இருக்கலாம். சரி, 2 லட்சத்தை விட கூட எவ்வளோ வந்திருக்கு? 3 லட்சம். 3 லட்சம் அதை விட கூட இருந்தா? 3 லட்சம்தான். 3 லட்சம்தான். சரி, உங்களுக்காக அதில் 3 லட்சம் வந்திருக்கு, சரியா? ஓகே, உங்களுக்காக என்ன மேலும் கிஃப்ட்கள் வந்திருக்குது. அடுத்தடுத்த கிஃப்ட்களை பார்ப்போம். உங்களுக்காக பர்த்டே பேண்ட் வந்திருக்குது. சரி, அது மட்டும் இல்லை, உங்களுக்காக இன்னும் கிஃப்ட்கள் வந்திருக்குது. அடுத்தடுத்த கிஃப்ட்களை பார்ப்போம். சரி, உங்களுக்காக பர்த்டேக்காக சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்கு. உங்களுக்காக காசு வந்திருக்கு, சாக்லேட் வந்திருக்கு, இன்னும் கிஃப்ட் வந்திருக்குது, சரியா? யாராக இருக்கலாம்? மகளும் மருமகனும் தான். மகளும் மருமகனும் தான் நினைச்சிருப்பாங்க. அப்படியா? மகனும் இருக்கிறார், இப்போதான் போனவர். அதனால அவர் அனுப்ப சான்ஸ் இல்லை, இருக்கலாம் ஒருவேளை. சரி, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்டை பார்ப்போம். இதுக்குள்ள ஒரு கிஃப்ட் வந்திருக்கு, சரியா? என்னவா இருக்கலாம்? சரியான வெயிட்டான கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. என்ன வந்திருக்கும்? என்னவா இருக்கும்? தெரியல. பார்ப்போமா? ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். சரி, உங்களுக்காக வந்த லாஸ்டான கிஃப்டை பார்க்க முதல் யாராக இருக்கலாம்னு உறுதியாக சொல்லுங்கள். அடுத்த கிஃப்டில் யார் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கு, சரியா? யாராக இருக்கலாம்? மகளும் மருமகன். மகளும் மருமகன் தான் அனுப்பியிருப்பாங்க. சரி, உங்களுக்காக வந்த கடைசி கிஃப்டையும் பார்ப்போம். சரி, அதில் ஹாப்பி பர்த்டே அம்மான்னு சொல்லி வந்திருக்கு. உங்களுக்காக இவ்வளோ கிஃப்ட்டும் யார் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கண்டா? தம்பி சந்திரகுமார், மருமகன் மயூரன், மகன் நம நீதன், சரியா? அவ்வளோ பேரும் சேர்ந்தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க உங்களோட பர்த்டேக்காக. சரி, எதிர்பார்த்தீங்களா அவங்கள்ட்டேருந்து உங்களோட 45வது பிறந்த நாளைக்கு வரமண்டி? இல்லை. என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களோட பிள்ளைகளுக்கும் மருமகன் தம்பி? பிள்ளைகளுக்கும் நன்றி. அவங்களோட கிஃப்ட் எல்லாம் பிடிச்சிருக்கா? ஓ, உங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு சொல்லி உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க. அவ்வளோ தூரத்தில் இருந்தும் உங்களை மறக்காமல் உங்களோட பர்த்டேக்காக அனுப்பியிருக்காங்க, சரியா? இதை மாதிரி எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி அவங்களோட ஆசை. அதனால் உங்களுக்காக இன்றைய அண்ணால் ஸ்பெஷலாக அனுப்பி சந்தோஷப்படுத்தியிருக்காங்க. இந்த நேரத்தில் சொல்ல போகிறீங்களா ஏதாவது உங்களுக்கு? எல்லாருக்கும் நன்றி. ஓகே, அவங்க சார்பா இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் அம்மா. Happy birthday to you.